வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, சுப்ரீம் கோர்ட் வந்து எலக்டரல் பாண்ட்ஸ் ஸ்கீம், அதாவது அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறது 2017 இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி கேஷை யாருனாலும் எவ்வளோ நாள் கொடுக்கலாம்னு இருந்தது, அதை 20,000 லிமிட் பண்ணாங்க. ஸோ திட்டத்தனமாக வர்ற பணத்தை 20,000 கொடுத்த மாதிரி கணக்காட்டுறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது. சரி, யாருக்கு கொடுக்குறாங்க அது வந்து, அது நாங்கள் ஒயிட் ஆகிறதா, பிளாக் மணி வரவிடாமல் வைக்கிறோம் அப்படிங்கிறக்காக செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து வெளிப்படைத்தன்மையோட யார் கொடுக்குறாங்க, எந்த பார்ட்டி கொடுத்தாங்கங்கிற அளவுக்கு இருந்திருந்ததுன்னா அது கொஞ்சம் நேர்மையாக இருந்திருக்கும். அது மட்டும் மறைக்கிறது, ஏன்னா பயப்படணும். ஏன் பயப்படணும்? ஒரு பார்ட்டி நாட்டுக்கு நல்லது செய்யுது, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, அதனால் அவங்க வரணும்னு நினைக்கிறவங்க இப்போ கொடுக்குறாங்கன்னா அது வெளிப்படையாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணலாமே. இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமில் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எலக்ட்ரல் பாண்டை சேல் பண்ணுற மாதிரினு வச்சுக்கோங்களேன். 1 கோடி ரூபா ஒரு பாண்டு, 10 லட்சரூபா ஒரு பாண்டு, 1 லட்சரூபா ஒரு பாண்டு, ஈவன் 20,000 ரூபா ஒரு பாண்டு, அந்த மாதிரி பல டினாமினேஷனில், எப்படி நம்ம 100 ரூபா 1000 ரூபான்னு 500 ரூபான்னு சொல்கிற மாதிரி, 1000 ரூபா இப்போ கிடையாது. இந்த பாண்ட்ஸை வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இஷ்யூ பண்ணும், அதுக்கு வட்டி எதுவும் கிடையாது, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். தனிப்பட்ட மனிதர்களோ அல்லது பிஸ்னஸ், அதாவது தொழிலதிபர்களோ, யாராக இல்லை தொழிற்சாலைகளோ கம்பெனிகளோ அதை வாங்கிக்கலாம். என்றைக்கு வாங்குகிறாங்களோ அதுலேருந்து 15 நாளைக்குள்ளே அதை திருப்பி பேங்க் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கொடுத்து காசாக வாங்கிக்கலாம். 15 நாளைக்கு மேலே போச்சுன்னா அது பிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு போயிருங்கிற மாதிரி இன்னொன்று அதில் இருந்தது. ஸோ இவங்க வாங்குறவங்க பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை பணம் கொடுத்தா வாங்குகிறாங்க. ஸோ அங்கே அக்கௌண்ட் இருக்குது, யார் வாங்குறாங்கன்னு இருக்கேன். ஆனால் எந்த பார்ட்டி கொடுத்தாங்கங்கிறது வந்து தெரியாது, ஏன்னா இவங்க போய் கொடுக்குறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த அரசியல் கட்சி அதே லெட்டரை கொண்டு வந்து அந்த பாண்டுடைய நம்பரை வச்சு ஒரு அரசியல் கட்சி வாங்கினா இன்னார் தான் வாங்கிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அதை ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க. அங்கே தான் பிரச்சனை. அப்போது இதனால் என்ன குட்ப்ரோக்கோ, அதாவது நீ பாண்டு போனால் காசு கூட உனக்கு செய்கிறோம்னு சொல்கிறது குற்றச்சாட்டு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இது இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. 2019 ஒரு இடைக்கால ஆர்டர் போட்டது, எலெக்ஷன் கமிஷனுக்கு கோர்ட் ஆர்டர் போட்டது, எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ இதுவரைக்கும் பணம் இதில் வசூல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது, அது சரியான தகவல் இல்லைங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் கேட்டு டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆள் பேரை சொல்லலை ஊரை சொல்ல அதை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து சந்தேகத்துக்கு இடமான ஒரு முறையாக இருந்தது. இந்த 5-6 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேலே அரசியல் கட்சிகளுக்கு இந்த தேர்தல் நிதி வந்து பாண்டு மூலம் கொடுத்தாங்க. ஸோ பிஜேபிக்கு வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேலே இந்த 5-6 வருஷத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. காங்கிரஸுக்கு 1,100 கோடி அந்த மாதிரி எதை போட்டிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வந்து 600 கோடிக்கு மேலே, திமுகவுக்கு 600 கோடி இந்த பாண்டில் வருதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கெட்டிக்காரத்தனங்கிறது சர்க்காரிய கமிஷன்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். மாட்டிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கைவந்த கலை. அவங்களுக்கு இருந்தால் அவங்களும் 600 கோடி ரூபா அந்த ரூபத்தில் வாங்கியிருக்காங்க. இது எப்படினாலும் பண்ணலாம், கொள்ளையடிச்ச காசை வந்து பாண்டு மூலம் கொண்டு வந்து போடுற மாதிரியும் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். சரி, இது திமுகவுக்கு மட்டும்தானா, வாங்குகிற எல்லா பார்ட்டிக்கும் பிறந்தும், பிஜேபிக்கும் பிறந்தும், காங்கிரஸுக்கும் பிறந்தும், இதில் எல்லா கட்சிகளும் பிஜேபிக்கு எதிர்ப்பாக எல்லாம் சண்டை போட்டாலும் இந்த எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் நிதி பாண்டு வாங்குறதுக்கு மட்டும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்துக்கிட்டாங்க. அதில் தான் அவங்களுடைய அழகை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா நேர்மையான முறையில் நடத்துறதுக்கு சண்டை போட்டால் சந்தோஷம், நேர்மையால் வேணும் அப்படின்னு சொல்லி, இது நேர்மை இல்லாத முறையில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கட்சி அவங்க வந்து இதில் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான்.
இன்ஃபேக்ட் இந்த கோர்ட் கேஸ் போட்டதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஒரு பார்ட்டி, சிபிஎம்எம் சிபிஐஎம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கிறிஸ்டியன், அவங்க அவங்களுடைய கொள்கையெல்லாம் வழங்காத கொள்கைன்னு நான் சொல்கிறது உண்டு, அது உண்மைதான். இருந்தாலும் ரொம்ப ஊழல் இல்லாத கட்சியில் மனிதர்கள் உள்ள கட்சியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று சொல்லலாம். அவங்களால் நாட்டுக்கு நன்மை இல்லைன்னா கூட ஊழல் விஷயத்தில் அவங்களை பெருசாக குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கிடுவோமே. அவங்கள அங்கே சைனாவில் கோளாறாச்சுன்னா இங்கே அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும், அந்த மாதிரி பார்ட்டி அவங்களெலாம் வந்து. ரஷ்யாவில் பனி விழுந்தானே இவங்களுக்கு இங்கே ஜலதோஷம் பிடிக்கும், அந்த மாதிரி பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து. ரஷ்யா சைனா அந்த மாதிரி கம்யூனிசத்தின் பால் நாட்டுக்கு எதிர்ப்பாக நிற்கிறவங்க அவங்க. ஆனால் ஊழல் விஷயத்தில் அவங்க மற்ற கட்சிகளவு மோசமாக இல்லைன்னு ஏற்றுக்கத்தான் வேணும். எல்லாரும் இல்லைனா கூட பெரும்பாலானவர்கள் நியாயமானவர்கள் அவர்கள் அந்த கட்சியில். இந்த அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க வந்து கேஸ் போட்டு 2019 நான் சொன்ன மாதிரி கோர்ட் வந்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்க சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் போட்டிருந்தது. யார் யார் எந்தெந்த ஆளுகட்டந்து யார் கட்டந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்கிற மாதிரி. ஸோ எலெக்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் லெட்டர் போட்டது, அதில் உருப்படியான தகவல் எதுவும் வரல. கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யாரும் அடையாளம் அவங்க நான் என்னாருன்னு சொல்லி எழுதியெல்லாம் கொடுக்கல, இப்போ பாண்டை தான் கொடுத்தாங்க, அதனால் எங்கிட்ட ரெக்கார்டு இல்லைம்பாங்க. ஆனால் எஸ்பிஐ மூலம் வாங்கிடலாம், யார் எந்த பாண்டு திருப்பி போயிருக்குங்கிறது வந்து திருப்பி காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பாண்டு யார் வாங்கினாங்க, அதே பாண்டு திரும்பி எஸ்பிஐக்கு 15 நாளுக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி போய் அதை கொடுத்து காசை திருப்பி வாங்கிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நன்கொடை சிஸ்டம்ங்கிறத வந்து எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து பணத்தை சம்பாதித்தனர். இதில் பெரிய ஒற்றுமை சண்டையே கிடையாது, இது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கி வந்து இது வந்து சட்ட விரோதம், அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி மொத்தமாக காட்டி விட்டுருச்சு, செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இது பாண்டு எதாவது பெண்டிங்கிற எல்லாம் ரெக்கவர் பண்ணு, யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது, இப்போ அரசியல் கட்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருச்சு. அதோடு இல்லை, 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் வந்து எவ்வளவு பாண்டு எந்தெந்த கட்சி வந்து பணம் என்கேஷ் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பர்டிகுலர்ஸும் இருக்குது, அதையும் கொடுக்கணும். அந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்க அதை அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற. அதோட பத்தாது, இந்த மாதிரி வாங்கியிருக்கிறதுல ஏதாவது ஒரு நிறுவனம் அரசு பலன் அடைந்திருக்குமே ஆனால் அது கவனிக்க வேண்டிய விஷயம். அது நிச்சயமாக ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குகிற கேஸுகளையும் வந்து கட்டாயம் அதை செக் பண்ண தான் செய்யணும். ஏன்னா நம்ம நேர்மையின் பேசிக்கிட்டு பேச்சு மட்டும் இருக்கிறது சரி இருக்காது. நம்மளுடைய கருத்து என்னென்னா, அரசியல் கட்சிகள் ஃபண்டு பணம் வாங்குகிறாங்க, டொனேஷன் வாங்குகிறாங்க, நிதி வாங்குகிறாங்கன்னா அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். யார் எப்போ கொடுத்தாங்க, எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எல்லாமே தெளிவுபட இருக்கணும். அதுக்கு சட்டப்பூர்வமான ஆடிட்டு கொண்டு வந்து அந்த ஆடிட் ஸ்டேட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பணும். இவங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும். எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து அவங்க சைட்டில் போட்டு மக்களும் அதை பார்க்கலாம்ங்கிற மாதிரி வைக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு எலெக்ஷன் இந்த அரசியல் கட்சிகள் பணம் எப்படி வசூல் பண்ணுறாங்க, என்ன செலவழிக்கிறாங்க, எதுக்கெல்லாம் செலவழிச்சாங்கிற மாதிரி அதை சரிபார்க்குற மாதிரி ஒரு மெக்கானிசமும் கொண்டு வரணும். அப்படி வந்தால் ஊழல் பணத்தை கொடுத்து தேர்தலில் செலவழிக்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊழல் பணத்தை கொண்டு சேர்த்து வச்சு 10 தலைமுறைக்கு 100 தலைமுறை சேர்க்குறதுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரே வழி, ஊழல் பணத்தால் சேர்த்த சொத்தை கண்ணை மூடிட்டு திருப்பி கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ண. சட்டத்தில் இருக்குது, அதை முழுக்க முழுக்க கொண்டு வந்தால்தான் ஊழல் குறையும். ஊழல் முடியும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, ஆனால் ஊழல் குறையிறதுக்காவது இந்த மாதிரி சொத்து அளவுக்கு அதிகமாக சேர்த்தவங்களெல்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க, அரசு துறையில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் சொத்து அளவுக்கு அதிகமாக சேர்த்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் அமைப்பு வச்சு அவங்க செக் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் இந்த திருட்டுத்தனம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.